ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமேஸ் அரசுபாய் கிச்சன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டை எப்படி க்ளீனாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ இருக்கிற இந்த கொரோனா சுச்சுவேஷனில் நம்மளுடைய பர்சனல் ஹைஜீன் மட்டும் பத்தாது, வீட்டையும் வந்து நம்ம ரொம்பவே க்ளீனாக வச்சுக்கிறோம். அதாவது வீட்டை க்ளீனான வீட்டை வந்து சானிடைஸ் பண்ணுறது, நாம் இருக்கிற அதிகமாக யூஸ் பண்ணுற ஏரியாஸை எப்படி வந்து க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து ஆல்கஹால் வைப்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஸ்ப்ரே மாடல்லையும் கிடைக்கும், சொல்யூஷன் மாடல்லையும் கிடைக்கும். இந்த ஆல்கஹால் வைப்ஸில் என்ன கண்டென்ட் இருக்குன்னா, ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் இருக்குது, 70% ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் இருக்குது. இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஸ்வாப்பாக இருக்கும், அதாவது சின்ன சைஸ் ஒரு ஸ்கொயர் சைஸில் இருக்கும். அது வந்து அந்த ஸ்கொயர் சைஸ் ஃபுல்லாக வந்து ஆல்கஹால் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதில் இந்த மாடலில் வந்து சாசே மாடலில் இருக்கும், அதாவது ஒவ்வொரு தனித்தனி பேக்கெட்டாக இருக்கும். ஸோ ஒரு பேக்கெட் எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இதுதான் அந்த ஆல்கஹால் ஸ்வாப்பு. இதை நம்ம ஓப்பன் பண்ணால் இது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ஷீட் இருக்கும். இதில் தான் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். நம்ம மோஸ்ட்டாக நம்ம வீட்டில் இருக்கும்போது நிறைய யூஸ் பண்ணுறது ஃபோன். ஸோ ஃபோனை ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. ஃபோனுக்கு அப்புறம் நாம் வர்றது டிவி ரிமோட். ஏன்னா டிவி ரிமோட் தான் அதிக நேரம் நம்ம கையில் இருக்கும். ஸோ அந்த டிவி ரிமோட்டையும் நம்ம இந்த ஆல்கஹால் வச்சு நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேபு, லேப்டாப்பு, அப்புறம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தேன்னா மவுஸ், கீபேட், இது எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் இந்த ஆல்கஹால் சொல்யூஷன் வச்சு க்ளீன் பண்ணணும். ஒரு நாளைக்கு ரெண்டு தடவையாவது இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து சானிடைஸ் பண்ணுறது. உங்கள் கைகளை மட்டும் சுத்தமான பத்தாது, நீங்கள் எந்தெந்த பொருட்களை தொடுறீங்களோ அங்கங்கெல்லாம் சுத்தம் பண்ணிக்கணும். இது பார்த்திங்கன்னா பேபி ஸ்டாலர். ஏன்னா நம்ம வெளியே எங்கே போனாலும் எங்கே போய் தொட்டாலும் நம்ம இதில் தான் வந்து திரும்ப கையை வைப்போம். ஸோ பேபி ஸ்டாலர் ஒரு தடவை க்ளீன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டோட டோர். ஏன்னா டோரோட அந்த ஹேண்ட்பாரில் தான் நம்ம வந்து எப்பயுமே கை வைப்போம். ஸோ அந்த கை அதையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். மோஸ்ட்டாக நீங்கள் எங்கெங்கே தொடுவீங்களோ, எங்கெங்கே அதிகமாக நீங்கள் டச் பண்ணுவீங்களோ அந்தந்த இடத்த வந்து நம்ம இந்த ஆல்கஹால் ஸ்ப்ரே இல்லைன்னா ஆல்கஹால் ஸ்வாப் அந்த சொல்யூஷன் வச்சு நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ டோர் எல்லாத்துலேயும் நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இதை செய்யுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டோட விண்டோவை எப்படி க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். விண்டோ க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் மார்க்கெட்லேயே உங்களுக்கு ஸ்ப்ரே கிடைக்குது. ஒருவேளை அந்த ஸ்ப்ரே ஸ்டாக்கு இல்லைன்னா நம்ம வீட்லேயே வந்து சானிடைசர் வந்து தயாரிச்சுக்கலாம். இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா லெமனும் வினிகரும் எடுத்திருக்கேன். ஒரு பாட்டிலில், ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஒரு ஹாஃப் பாட்டில் வந்து தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியில் ஒரு அரை லெமன் வந்து நீங்கள் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு ஒயிட் வினிகர் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது ரெண்டுமே வந்து அசிடிட்டி கண்டென்ட் வந்து ரெண்டுலேயுமே அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து பெரும்பாலான ஜெர்ம்ஸை வந்து க்ளீன் பண்ணிடும். ஸோ இது ரெண்டையும் நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சானிடைசராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஆல்கஹால் ஸ்ப்ரே அந்த மாதிரி டிஸ்இன்ஃபெக்டட் ஸ்ப்ரே வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வீட்லேயே இந்த மாதிரி தயார் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்ப்ரேயை யூஸ் பண்ணியும் நம்மளுடைய வீட்டில் இருக்கிற டோர், அப்புறம் வந்து விண்டோ எல்லாத்தையும் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மேட் வந்து பாத்ரூம்க்கு வெளியே போட்டிருப்போம், அதே மாதிரி வீட்டு என்ட்ரன்ஸில் போட்டிருப்போம். அந்த மேட்டையும் வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம க்ளீன் பண்ணணும். நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற வாஷிங் பவுடர் கூட நம்ம கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். க்ளீனிங் ப்ராப்பர்ட்டி இதை யூஸ் பண்ணி நீங்கள் மேட்டெல்லாம் நல்லா துவைக்கும் போது மேட்டில் இருக்கிற அழுக்கு வந்து நல்லா போயிடும். மேட்டில் வந்து எந்த விதமான ஜெர்ம்ஸும் இருக்காது. ஸோ உங்களுக்கு நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுத்துரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இதே மாதிரி மேட்டெல்லாம் துவைக்க போடுறீங்கன்னா இதை ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. நம்ம இதெல்லாம் மற்றதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ வந்து கடைசியாக நம்ம வீட்டை வந்து மாப் போட போகிறோம். ஸோ மாப் பண்ணுறதுக்கு நான் மிஸ்டர் மசல் யூஸ் பண்ணுறேன், ஃப்ளோர் கிளீனர் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இப்போ வந்து ஃப்ளோர் கிளீனர் பண்ணுறதுக்காகவே ஆல்கஹாலும் இருக்குது, இல்லைன்னா ப்ளீச் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்டும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஃப்ளோர் கிளீனர் ப்ளஸ் டெட்டால் சேர்த்துக்கிறேன்.
ஸோ டெட்டாலும் வந்து உங்களுக்கு நிறைய ஜெர்ம்ஸ் வைரஸை வந்து அதுவும் க்ளீன் பண்ணும். ஸோ நான் ஒரு மூடி டெட்டால் சேர்த்தும் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். வீட்டை நீங்கள் க்ளீன் பண்ணும்போது இந்த வைரஸ் ஜெர்ம்ஸ் கிட்டேருந்து ஓரளவு நம்ம தப்பிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.